أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே، நபிமார்களுடைய வரலாறு என்னும் தலைப்பின் கீழே கடந்த வாரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றின் ஆரம்ப பகுதியை நாம் அறிந்து கொண்டோம். அதனுடைய தொடராக இன்ஷா அல்லாஹ் அதன் இரண்டாவது பகுதியாக திருமறை அல் குர்ஆன் சொல்வது போல நாம் தெரிந்து கொள்ளலாம். கடந்த வார வகுப்பில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிறுபிராயம், அவர்கள் தகப்பனாரிடத்தில் அவர்கள் வளர்ந்த விதம், சகோதரர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட பொறாமை உணர்வு, அதன் காரணமாக சகோதரர்கள் எல்லாம் அவரை கொண்டு போய் கிணற்றுக்குள் தூக்கி போட்டது, கிணற்றுக்குள்ளிருந்து ஒரு வியாபார கூட்டம் அவரை வெளியே எடுத்து எகிப்து நாட்டில் இருக்கின்ற அடிமைகள் இருக்கின்ற கடை வீதியில் ஒரு அடிமையாக விற்றது. அப்படி அடிமையாக விற்கப்படுகின்ற பொழுது அந்த நாட்டினுடைய முதல் குடிமகனான அசீசு மிஸ்ர் என்பவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விலை கொடுத்து வாங்கி சென்றார். விலை கொடுத்து வாங்கி சென்றவர் தன்னுடைய மனைவியிடத்தில், இவர் நமக்கு எதிர்காலத்தில் பயனுள்ளவராக இருப்பார், இவரை நாம் நம்முடைய குழந்தையாக கூட எடுத்துக்கொள்ளலாம், நல்ல முறையில் வளர்க்கலாம் என்ற எண்ணத்தில் சொல்லி அரண்மனையிலேயே வளர வைக்கிறார்கள். அரண்மனையிலேயே அடிமை என்ற நிலையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தாலும் கூட அந்த அரண்மனையினுடைய பல்வேறு பணிகளை இவர் கவனித்து வந்தார். எழுத படிக்க தெரிந்த ஒரு வாலிபர் என்பதனாலே எல்லா விதமான வேலைகள், உணவு சம்பந்தமான அந்த பட்டியல்கள், உணவுகளை பிரித்து கொடுக்கின்ற அந்த பொறுப்பு, இது போன்ற பல பொறுப்புகளை அவர் வகித்து வந்தார். சரிதானே? இதெல்லாம் தெரிந்து கொண்டோம். நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே வளர்ந்து வருகிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல, உலகத்தினுடைய ஒட்டுமொத்த அழகுகளில் பாதி அழகை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். அழகுமிக்க நல்ல ஒரு மனப்பான, அறிவு திருச்சன்யமிக்க, புத்தி கூர்மையுடைய ஒரு நல்ல வாலிபன். யாரிடத்தில் பழகினாலும் கூட எளிதாக அவருடைய மனதை கொள்ளையடித்து விடுகின்ற அளவிற்கு தன்னுடைய அறிவுத்திறனை பயன்படுத்தி அவர்களை கவர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நோக்கம் படைத்த ஒரு மனிதராக இருந்தார். அவர் ஏதோ ஒரு சாதாரண வீட்டில் பிறந்து வளர்ந்த குழந்தை அல்ல, மாறாக நபிமார்களுடைய பாரம்பரியத்தில் வளர்ந்து வந்தவர். இவருடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபியாக இருக்கிறார்கள். அவருடைய தந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருக்கிறார்கள். அவருடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருக்கிறார்கள். அவருடைய பாரம்பரியம் அப்படியே சென்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை சென்றடைகிறது. அப்படி என்றால் நபிமார்களுடைய பாரம்பரியத்தில் முழுமையாக வந்த ஒரு வாலிபன், நபிமார்களுடைய கல்வி போதனை அறிவை முழுமையாக பெற்ற ஒரு வாலிபர். அதனால் எல்லா விதமான ஒழுக்கங்கள், பண்பாடுகள், குறிப்பாக சொல்லப்போனால் கற்பொழுக்கம், இது போன்ற பலதரப்பட்ட சிறப்பம்சங்கள் அவர்களிடத்தில் நிறைய இருந்தது. இதனால அந்த அரண்மனையில் பணிபுரிகின்ற அடிமைகளாக இருக்கின்ற மற்ற ஊழியர்களிடத்திலும் கூட சமமாக அவர் பழகுவார். மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு என்பது கிடையாது, மனிதர்கள் அனைவருமே சமமானவர்கள் என்ற உணர்வை அவர்களுக்குள் ஏற்படுத்துவார். சிறுபிராயத்தில் இருக்கின்ற பொழுது அந்த அரண்மனையில் இவருடைய வயதை ஒத்த மற்ற அடிமைகள், அதாவது பணியாளர்களோடு சேர்ந்து தன்னுடைய நேரத்தை விளையாடி கழிப்பதாகவும் வரலாறு சொல்லி காட்டுகிறது. இப்படி எந்தவித பாகுபாடு இல்லாமல், எந்த விதமான ஒரு உயர்வு தாழ்வு பேதம் பாராட்டாமல் எல்லோரோடும் அன்பாக பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர் வளர்ந்து வருகிறார். அசீஸ் மிஸ்ருடைய உள்ளத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய அன்பு அதிகமாகிக் கொண்டே வருகிறது. நாளுக்கு நாள் அவர் மீது மரியாதையும் கூடிக்கொண்டே இருக்கிறது. யூசுப் சாதாரணமாக ஒரு அடிமை, ஒரு பணியால் என்ற கட்டத்தை கடந்து அந்த அசீஸ் மிஸ்ருடைய மகன்தானோ, வளர்ப்பு மகன்தானோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு அவருடைய ஆளுமை அந்த அரண்மனையில் இருந்தது. சரி, அல்லாஹுடைய நாட்டம் அந்த அசீஸ் மிஸ்ருக்கும் அவருடைய மனைவி சுலேஹா என்று சொல்லப்படுபவருக்கும் குழந்தைகள் பிறக்கவில்லை. சுலேஹாவை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாய் என்ற எண்ணத்தோடு தான் பார்த்தார், தன்னுடைய எஜமானி என்ற எண்ணத்தோடு தான் பார்த்தார். நாளுக்கு நாள் இவர் வாலிபராக வளர்ந்து வந்தாலும் கூட அந்த மரியாதையில் கொஞ்சம் கூட அவர் நழுவவில்லை, பின்வாங்கவில்லை. ஆனால்
அந்த சுலைஹா அம்மையாருடைய எண்ணத்தில் சைத்தான் விளையாடி இருக்கிறான். ஏனென்று சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை பல தெய்வ வழிபாட்டு கொள்கை. இந்த எகிப்து நாட்டிலே பரவலாக இருந்த கொள்கை பல தெய்வ வழிபாடு கொள்கை, சிலை வணக்கங்கள் இப்படித்தான் இருந்தது. அப்போது சைத்தான் ஈஸியாக அவர்களுடைய மனதை கெடுக்கக்கூடிய ஒரு சூழல் அங்கே சாதகமாக இருந்தது. சுலைஹா அம்மையாருடைய மனதை சைத்தான் கெடுக்கிறான். சுலைஹா அம்மையாருக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அவருடைய அழகை பார்த்து, அவருடைய வாலிபத்தை பார்த்து தவறான கண் கொண்டு சைத்தானுடைய வலையில் சிக்கி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய ஆசைக்கு இணங்குகின்ற வகையில் பல்வேறு முயற்சிகளை செய்து வருகிறார்கள். ஆனால் ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டு அல்லாஹை மட்டுமே வணங்கக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒழுக்கமும் பண்பாடும் நற்குணமும் கற்பொழுக்கமும் மிக்கவராக இருந்ததின் காரணமாக எந்த நிலையிலும் அவர்கள் இதற்கு இடம் தரவில்லை. இப்படியெல்லாம் திருமுறை அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. வரலாறு என்பது இருக்கிறது, சில விஷயங்களை குர்ஆன் வெளிப்படையாக பேசும். அப்படி வெளிப்படையாக பேசிய ஒரு வரலாறு இது. இதை ஒரு கதையாக பார்ப்பது மட்டும் அல்லாது இதற்குள் இருக்கிற படிப்பினைகளை நாம் பார்க்க வேண்டும். இதற்குள் இருக்கிற படிப்பினை சரி, அப்படியே நம்ம படிச்சுட்டு வந்தோம். அதெல்லாம் கடைசியாக ஒரு நாள் சுலைஹா அம்மையார் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக அழைக்க சொல்லுகிறார்கள். அவர்கள் வருகிறார்கள். அது வரைக்கும் நின்றோம். திருமுறை அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, வராவதத்குல்லதி ஹுவா ஃபி பைத்திஹா அன் நஃப்ஸிஹி வகல்லகத்தில் அபுவாப வகாலத் ஹைத லக் கால மஆதல்லா இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய் இன்னஹு லா யுஃப்லிஹு ஸாலிமூன். அப்போ அந்த அரண்மனையில் இருக்கின்ற அந்த சுலைஹா என்ற பெண் இருக்கிறார்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்தொடர்ந்து அவர்களை அடைய வேண்டும் என்ற எண்ணத்திலேயே சுற்றி வளைக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவர்களை வரவழைத்து தன்னுடைய அறையினுடைய கதவுகளை எல்லாம் அவர்கள் அடைக்கிறார்கள். அடைத்துவிட்டு கடைசியாக அந்தரங்க அறை ஒன்று இருக்கும் அல்லவா, அந்த அறையினுடைய கதவையும் அடைத்துவிட்டு ஒரு தவறு செய்வதற்குரிய எல்லா விதமான முன்னேற்பாடுகளோடு ஒரு முழுக்க 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 முழு ஒரு உத்வேகத்தோடு அந்த அம்மையார் அங்கே நிற்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தலை தாழ்த்தி கீழே குனிந்து அந்நிய பெண்ணை ஏறிட்டு பார்க்கக்கூடாது என்ற எண்ணத்தில் அவர்கள் நிற்க, அந்த பெண்மணி சொல்கிறார்கள், ஹைதலக். ஹைதலக் என்று சொன்னால் வா, என்ன ஆச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இருக்குது. பல்வேறு அர்த்தங்கள் இருக்கிறது. அந்த சிச்சுவேஷனுடைய அந்த காட்சியை சற்று கற்பனை செய்து பார்த்தால் அந்த அர்த்தம் நமக்கு புரிந்துவிடும். நம்ம ஏதோ பச்சிலம் குழந்தை அல்ல, அர்த்தம் புரியாதவர்கள் அல்ல, அந்த அர்த்தம் புரிந்துவிடும். நமக்கு தெளிவாக சொல்ல வேண்டியது இல்லை, அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் தெளிவாக. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மஆத் அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹுடன் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இன்னகு ரப்பி, நிச்சயமாக அந்த அல்லாஹ் என் இரட்சகனாக இருக்கிறான். என்னுடைய நிலையில் அவன் என்னுடைய நிலையை அவன் அழகுபடுத்தி இருக்கிறான் என்ற அர்த்தம். இன்னொரு அர்த்தம், நீ ஓ பெண்ணே, நீ எனது எஜமானனான அசீஸ் மிஸ்ருடைய மனைவியாக இருக்கிறாய். எனது எஜமானனான இந்த அசீஸ் மிஸ்ரு என்னுடைய நிலையை அழகுபடுத்தி இருக்கிறார், என்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறார், என்னை அடிமையாக வாங்கி வந்தவர் ஒரு நல்ல நிலையில் என்னை வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு நான் ஒருபொழுதும் துரோகம் செய்வதோ அவருடைய உரிமையான உன்னை தீய கண் கொண்டு பார்ப்பதோ கூடாது. இதை அல்லாஹும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அஜீஸ் மிஸ்ரும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்னகு லா யுஃப்லிஹு ஸாலிமூன், நிச்சயமாக அநியாயக்காரர்கள் ஒருபொழுதும் வென்றது கிடையாது என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே அழுத்தமாக சொல்லுகிறார்கள். கடைசியாக வலக்கத் ஹம்மத் பி வஹம்ம பிஹா லௌலா அன்ற ஆ புர்ஹான ரப்பி, கடைசியாக அந்த பெண்மணி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படியாக அல்லாஹுடைய அச்சத்தையும் நன்றி விசுவாசத்தினுடைய வெளிப்பாட்டையும் அவர்கள் வெளிப்படுத்திய பொழுது அந்த பெண்மணி கோபப்பட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலவந்தமாக பிடிக்க முயல்கிறார்கள் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, அந்த பெண்மணி கோபப்பட்டு எனது அடிமையான நீ, என்னுடைய பணியாளனான நீ, நான் சொல்வதைத்தான் நீ கேட்க வேண்டுமே ஒழிய உன்னுடைய அறிவுரை கேட்பதற்காக நான் இங்கே உன்னை அழைக்கவில்லை என்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடிக்க முனைந்தார்கள் என்றும், ஒரு பலவந்தமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடைய முயற்சித்தார்கள் என்றும் குர்ஆனுடைய விளக்க உரையாளர்கள் தப்சீருடைய முஃபஸ்ஸிரீன்கள் இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய சான்று, அல்லாஹுடைய அத்தாட்சிகள் அவர்களுக்கு கண் முன்னால் காட்டப்பட்டது, மலக்குமார்களுடைய வஹி அவருக்கு அந்த நேரத்தில் அறிவுறுத்தப்பட்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எண்ணியது போன்று ஒருபொழுதும் அங்கு எண்ணவில்லை. ஏனென்று சொன்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது இன்னஹு மின் இபாதினல் முக்லசீன் என்று சொல்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யார், நம்முடைய முக்லசீன், உள தூய்மையான
அல்லாஹ்விற்கு முழுமையாக தன்னை ஒப்படைத்து அர்ப்பணித்த அடியார்களில் ஒருவர் என்று சொல்லி காட்டுகிறான். ஷைத்தான் இருக்கிறானே, ஆரம்ப காலத்தில் அல்லாஹ்விடத்தில் சவால் விடும்போது லஉஹுவியன்னஹும் அஜ்மயீன், இந்த நரகத்தில் உன்னை வழிபடுகின்ற அத்துறை பேர்களையும் கொண்டு வந்து சேர்ப்பேன், அவர்களை வழிகெடுப்பேன், இல்லா இபாதக்க மின்ஹுமுல் முஹ்லசீன் என்று சொன்னான். உன்னுடைய அடியார்களில் முஹ்லசீன்களை தவிர, உன்னுடைய அடியார்களில் உள தூய்மையானவர்களை தவிர, உள்ளச்சம் கொண்டோர்களை தவிர, முஹ்லிசீன்களை தவிர அவர்களை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஷைத்தான் அப்பொழுது இந்த வார்த்தையை சொன்னான். அதே வார்த்தையை அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான், இன்னஹு மின் இபாதினல் முஹ்லசீன், யூசுப் இருக்கிறாரே நம்முடைய முஹ்லசீனான அடியார்களிலிருந்து ஒருவர். அப்போ முஹ்லசீன்களை ஷைத்தான் வழி கெடுக்க முடியுமா? கெடுக்க முடியாது. அவனே சொல்லி அவனுடைய ஸ்டேட்மெண்ட் அது, முஹ்லசீன்களை என்னால் வழி கெடுக்க முடியாது, கைர முஹ்லசீன்களை ஈஸியாக வழி கெடுத்துன்னு போயிடுவாங்க அப்படி சும்மா லேசு சுண்டு வரல விளாண்டு விட்டு போயிடுவேன், அவனுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹ்லசீனாக இருந்தார்கள், அவனை ஷைத்தானாலும் வழி கெடுக்க முடியாது, அல்லாஹ்வுடைய முழு பாதுகாப்போடு அவர்கள் இருந்தார்கள். அப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய சான்றுகளை கண்ணெதிரே பார்த்தார்கள், அல்லாஹ் அவர்களை அதிலிருந்து பாதுகாத்தான். கதாலிக் லினஸ்ரிஃப அன்ஹு சூஅ வல் ஃபஹ்ஷா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டும் இந்த ஆபாசமான, இந்த மானக்கேடான, நெற்றியை சுருங்கச் செய்கின்ற இந்த மிருகத்தனமான செயலிலிருந்து நாம் பாதுகாத்தோம், திருப்பி விட்டோம். இன்னகும் இபாதினல் முஹ்லசீன், நிச்சயமாக யூசுப் இருக்கிறாரு நம்முடைய முஹ்லசீனான அடியார்களிலிருந்து ஒருவராக இருக்கிறார். இந்த நிலை அங்கே நடக்கிறது. அந்த காட்சியை கற்பனையில் கொண்டு வந்து யோசித்து பாருங்கள். இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தாக்குவதற்காக அல்லது அவர்களை பலவந்தமாக இழிப்பதற்காக அந்த பெண் முயற்சிக்கின்ற பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியே ஓடுவதற்காக முயற்சிக்கின்றார்கள், முன்னே ஓடுகிறார்கள். ஃபஸ்தபக்கல் பாப், ஃபஸ்தபக்கல் பாப், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாயிலை நோக்கி ஓட, அந்த பெண்மணி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாயிலை நோக்கி ஓடுவதை நோக்கி இவர்கள் பின்தொடர்ந்து ஓட விரட்ட இந்த காட்சி. அல்லாஹ் சொல்லுகிறான், வக்கத்தத் கமீசகு மின் துபுரின், ஒரு கட்டத்தில் கையெட்டுகிற தூரத்தில் யூசுப் சிக்கிய பொழுது அவர்களை பிடித்து இழுக்கிறார்கள், சட்டையை பிடித்து பிடித்து இழுத்தவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சட்டையினுடைய பின்பகுதியை அவர்கள் கிழித்து விடுகிறார்கள். நேர் மாறாக இருக்குது எல்லாமே, காட்சி நேர் மாறாக இருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சட்டையை அந்த சுலைஹா அம்மையார் பின்பக்கமாக கிழித்து விடுகிறார்கள். முன்னோக்கி முன்னே இவர் ஓட, இவர் பின்னே இவள் துரத்த, கடைசியாக கையெட்டுகிற தூரத்தில் பிடித்து இழுக்க சட்டை அங்கே கிழுகிறது. யாருடைய சட்டை? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டை. அவர்கள் முன்னே செல்கிறார்கள், அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான், கதவிலிருந்து அவர்கள் வெளியேறுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஸ்தவக்கல் பாப் வக்கத்தத் கமீஸஹு மின் துபுரின் வ அல்ஃபயா சையிதஹா லதல் பாப். இப்படி கதவை திறந்ததுமே யூசுப் முன்னே வர, பின்னே அவர்கள் அப்படியே துரத்த, யூசுஃபுடைய முகத்தில் பயம் இருக்க, இவருடைய முகத்தில் பலவந்தம் தெரிய, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முகத்தில் தப்பித்தோம் பிழைத்தோம் என்ற எண்ணத்தில் ஓடி வர ஒருவித பதட்டம் தெரிய, இவர்களுடைய முகத்தில் வெறித்ததம் தெரிய, இதன் காட்சி அங்கே. அல்லாஹ் அப்படிதான் சித்தரித்து காட்டுகிறான். வாசலில் யூசுப் கதவை திறக்க அச்சத்தோடு வெளியேறுகிறார்கள். இந்த பெண்மணி வெறித்தனத்தோடு தொடர்ச்சி வந்து அவர்களும் வெளியே வர, அல்ஃபயல் அல்ஃபயா, அங்கு இருவரும் பெற்றுக்கொள்கிறார்கள். யாரை? சையிதஹா லதல்பா, இந்த சுலைஹா அம்மையாருடைய கணவரான, ஜுலேஹாவினுடைய தலைவரான, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய எஜமானனான அந்த அசீஸ் மிஸ்ரை கதவுக்கு வெளியே பெற்றுக்கொள்கிறார்கள். ஆள் நிற்கிறாங்க, கைங்களுமா மாட்டிக்கிட்டாங்கிற மாதிரி அங்கே நிற்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். உடனே உலகத்தில் வாருங்கள், அதிகாரம் படைத்தவர்கள், ஆளுமை படைத்தவர்கள், தனக்கு கீழே பணிபுரிகின்றவர்கள், தன்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இயங்க வேண்டும் என்ற நிலையில் இருப்பவர்கள், இவர்கள் நியாயமான முறையில் சரியான முறையில் இருந்தாலுமே அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் இங்கே இங்கே விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அவர்கள் மீது தப்பே இல்லை என்று சொன்னாலும், அதிகாரம் படைத்தவர்கள், ஆளுமை படைத்தவர்கள், முதலாளியாக இருப்பவர்கள், சம்பளம் கொடுப்பவர்கள், இப்படி என்ன வேணா வச்சுக்கோங்க நீங்கள், இவர்கள் மீது தப்பு இருந்தாலும் கூட, இவர்கள் தவறிலே இருந்தாலும் கூட, அநியாயமே செய்து வந்தாலும் கூட, சிக்கல்னு வந்துருச்சுன்னு சொன்னாங்க ஒரு கட்டத்தில், மாட்ட போகிறோன்னு வந்தா இவன் தான் கை காட்டி விட்டுருவாங்க, ஈஸியாக இவன் தப்பிச்சிருவான், அப்பாவையே மாட்டிக்குவேன், அப்படித்தானே? அப்படிதான் உலகம். மாமியா உடைச்சா மண்பானை, மருமகம் உடைச்சா பொன்பானைங்கிற மாதிரி ரெண்டுமே பானை தான், ரெண்டுமே உடைச்சக்கூடாது. அதை மாதிரி வந்தோட அந்த பெண்மணி சொன்னால், காலத்மா ஜசாபு மண் அராதபி அகலிக்க சூ, எங்க 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 கற்பனையில் கொண்டு வாங்க காட்சியை. அல்லாஹ் அப்படிதான் சொல்கிறான், மா ஜசாபு மண் அராதபி அகலிக்க பி சூ, எங்கள் உங்கள் வீட்டுக்காரம்மாவாகிய என்னை
உங்களுடைய மனைவியாக என்னை தவறான கண் கொண்டு தீய நடத்தையோடு நெருங்கி வந்த இவனுக்கு என்ன கூலி தரப்போகிறீர்கள் நீங்கள்? இந்த பையன் ரூமை திறந்துக்கிட்டு உள்ளே வந்தாங்க. உலகம் நடக்குது இன்னைக்கு. என்ன தண்டனை கொடுக்க போகிறீங்க இந்த பையன்? என் கண்ணியத்தோடு விளாட பார்த்துட்டா இந்த பையன், என்னை மானபங்கப்படுத்த பார்த்தா, என்னை பலாத்காரம் பண்ணுறதுக்கு உள்ளே போத்து பார்த்துட்டா, ஆள் நேரம் பார்த்து. அதான் அர்த்தம், மா ஜசாவுமன் அராதபி அகலிக்க சூ அகில், உங்களுடைய மனைவியாகிய உங்களுடைய குடும்பமாகிய உங்களுடைய எல்லாமாகிய என்னை தீய கண்கொண்டு பார்த்த, தீய கண்கொண்டு என் அறைக்குள் அந்தரங்கத்தில் புகுந்து வந்த இந்த பையனுக்கு என்ன தண்டனை தரப்போகிறீர்கள்? இல்லை ஐயுஸ் ஜன், உன்னை பிடிச்ச உடனே ஜெயிலில் போடுங்க, வாயடைக்கிறது, ஊரை விட்டு வரட்டி விட்டுறது. தப்பே இருக்காது, தப்பு இவன் மேலே இருக்கும். இவனை கை காட்டி விட்டுட்டு உடனே பஸ் ஏற்றி விட்டுருவாங்க ஓடுன்னு சொல்லி. இவர் வழி இல்லை, இல்லை உடனே இதை மூடி மறைக்கணும்னு சொன்னால், இல்லை ஐயுஷ்ஜன் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க உடனே, காது காது பச்சை மாதிரி போயிடும். அந்த பெண்மணி அந்த இக்கட்டான நேரத்திலும் கூட எப்படி ஒரு ஐடியா கொடுக்குது பாருங்க, பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, அவள் அதாபு நலீம் அல்லது கடுமையான பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்ல, அங்கே யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் ஆயிரம் தான் அடிமையாக இருந்தாலும் கூட, அந்த அரண்மனையின் பணியாளராக இருந்தாலும் கூட, இவர்கள் விலைக்கு தன்னை வாங்கி வந்தாலும் கூட, குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் என்பதற்கு யதார்த்தமாக குற்றமில்லா நெஞ்சு இவர். மடியிலே பாரம் இருந்தால் தானே அடியிலே கிடக்கும், இவருக்கு மடியில் பாரமும் இல்லை, அடியில் கிடக்கவும் இல்லை. ஒடேவரில் சொல்கிறார்கள், கால் ஹியராவத திடி அன்னப்சி, ஏங்க அந்த அம்மா தாங்க என்னை துரத்திட்டு வந்துச்சு, அந்த அம்மா தானே துரத்திக்கிட்டு வந்துச்சு என்னை, அடைய முயற்சித்தது அந்த பெண்மணி தான், நான் இல்லை. ஆனால் எடுபடாது இல்லை, எப்படி எடுபடும்? அதாவது சொல்லுவாங்கல்ல, ஏழையுடைய இது என்ன ஏறா, ஏதோ ஏறாதுன்னு சொல்லுவாங்க, படி ஏறாது. பழமொழி, அதிகாரம் உள்ளவன் பேசுனா அத்தனை பேரும் காது கொடுத்து கேட்பானுங்க, அதிகாரம் இல்லாத அப்பாவி பேத்தானா ஏதோ புலம்புறான்ப்பா அப்படின்னு பேருவானுங்க. இன்றைய உலகத்தினுடைய யதார்த்தம் இன்று அப்படித்தான், அன்றைக்கு அப்படித்தான் இருந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், சொன்னாலும் கூட அந்த அசீஸ் மிஸ்ருக்கு தெரியும், யூசுப் அவருடைய குணங்களை எல்லாம் 10 வயது முதற் கொண்டு பார்த்து வருகிறார், யூசுஃபின் மீது தவறு இருக்காது என்பது தெரியும். என்றாலும் கூட சாட்சி வேணும்லே, எங்கேயுமே ஒரு பெண்ணுடைய சாட்சி தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, ஆணுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லையே. தப்பே செய்யாத ஒரு ஆண் மீது ஒரு பெண் குற்றமிழைத்தால், குற்றத்தை சொன்னாலும் கூட இந்த உலகம் அதைத்தான் ஏற்றுக்கொள்கிறது. கண்மூடித்தனமாக பெண் உரிமை என்ற பெயரில் இன்று மட்டுமல்ல அன்றும் அப்படித்தான் இருந்திருக்கிறது. அன்று பெண்களுக்கு உரிமை கொடுக்கப்படவில்லை, ஆனால் ஆரம்ப காலத்தில் உரிமை இருந்தது, பிற்காலத்தில் அரபுகளிடத்தில் உரிமை இல்லாமல் போனது, இன்று அந்த உரிமை மலிவாக தரப்படுகிறது. தவறே இல்லை என்று சொன்னாலும், அந்த ஆணுடைய பார்வையில் களங்கம் இல்லை என்று சொன்னாலும், என்னை களங்கமாக பார்த்தான் என்ற ஒரு வார்த்தை போதும் அந்த ஆணை குற்றவாளியாக ஆக்குவதற்கு. ஒரு கண்ணியமான ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை சீர்குலைப்பதற்கு ஒரு விஷயம் போதும். இதுதான் இந்த உலகம், இதைத்தான் ஆயுதமாக எடுத்திருக்கிறது. சரியா, அன்று அப்படித்தான் இருந்திருக்கிறது. படிப்பினை பெற வேண்டும், அதைத்தான் இஸ்லாம் வேரோடு வெட்டி விடுகிறது. எல்லாவற்றையும் வேரோடு ஒதுக்கிருச்சு ஆரம்பத்திலிருந்து, வேண்டாம் ஒதுங்கிருங்க எல்லா விஷயத்தையும் விட்டு. சொல்கிறாங்க, ஹியர் ஆவத தினியான் நப்சி, அவங்க தாங்க என்னை அடையிறதுக்கு துரத்திட்டு வந்தாங்க, முயற்சி பண்ணாங்க, கத்த சாட்சி வேணும். அந்த அம்மா நடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே நம்ம மாதிரி பாவலாக காட்ட ஆரம்பிச்சிருச்சு, ஐயோ அப்பா தலதலையாக அடிச்சுக்கிட்டு அழுவாங்கல்ல, அதை மாதிரி காட்சி படுத்தி பாருங்க, அந்த காட்சியை கண்முன்னே கொண்டு வந்து பாருங்க. அல்ல அதெல்லாம் சொல்லலைங்க, சரியா? இப்போ ஒரு வழி இல்லை, சாட்சி வேணும்ல. ஓ ஷஹித ஷாஹிதும்பின் அஹ்லி, ஓ ஷஹித ஷாஹிதும்பின் அஹ்லிஹா, அந்த வீட்டில் இருந்த ஒருவர் சாட்சி சொல்கிறார். இதற்கு பல்வேறு விதமான விளக்கங்கள் இருக்கிறது. ஒரு சிறு குழந்தை சொன்னது என்றும், வேறு ஒருவர் சொன்னார் என்றும், யாரோ சொன்னார் என்றும், இப்படியெல்லாம் விளக்கங்கள் நிறைய இருக்கிறது. இதுவெல்லாம் ஆதாரபூர்வமான எந்த விஷயங்களும் அல்ல. திருமறை அல் குர்ஆன் சொன்னது போல அங்கே இருந்தேன்னா அங்கே வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு சாட்சியாளர் இதற்கு சாட்சி சொன்னார். என்ன சாட்சி சொன்னார்? நான் போய் கண்ணில் பார்த்தேன்னு சொல்லலை, அதை எப்படி பார்க்க முடியும்? பார்த்தவனே பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க, நீ எப்படி உள்ளே போனேன்னு கேட்பாங்க அடுத்து. சரியா, அந்த சாட்சி சொல்லலை, இவர் வந்து லாஜிக்காக சொல்கிறார், ஒரு லாஜிக்கான ஒரு சாட்சியை சொல்கிறார், ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற அறிவு ஒத்துக்கொள்ளுகின்ற ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? இன்கான கமீசுஹு குத்த மின் குபுலின் ஃபசதகத் வஹுவ மினல் காதிபீன், இன்கான கமீசுஹு குத்த மின் துபுரின் ஃபகதபத் வஹுவ மினஸ் சாதிகீன்.
இப்போ உதாரணமாக ஒரு ஆண் ஒரு பெண்ணை பலாத்காரமாக நெருங்குகின்ற பொழுது அந்த ஆணுடைய முன் சட்டை கிழியும். யதார்த்தம் போங்கு. இதே வந்து ஒரு ஆண் வேண்டாம் என்று விரண்டு ஓட ஒரு பெண் துரத்துகின்ற பொழுது பட்டு இழுக்கும் போது அந்த ஆணுடைய பின் சட்டை கிழியும். பெண்ணுக்கு பாதிப்பு இருக்க சொல்கிறார் அவர். இந்த யூசுஃபுடைய ஆடையின் முன்பகுதி கிழிந்திருந்தால் இந்த சுலைஹா சொல்வது உண்மை, யூசுப் பொய்யர் துரத்திருக்கார், அந்த அம்மா பாவம். இதற்கு மாற்றமாக யூசுஃபுடைய சட்டை பின்பக்கமாக கிழிந்திருந்தால் யூசுப் உண்மையாளர், இந்த அம்மா பொய்யர், யூசுப் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல, பலம்மா ரா கமீசகு குத்தமின் குப் துபுரின், யூசுஃபுடைய சட்டையை பார்க்கிறார், எங்கவா பார்ப்போம் பின்னாடி கிழிஞ்சிருக்குது. கால இன்னகுமின் கைதி குன்ன இன்ன கைத குன்னாதி. அந்த அசீஸ் மிஸ்ரு சுலேஹாவுடைய வீட்டுக்காரர் அவர் சொல்கிறார், இன்னகுமின் கைதி குன்ன, பெண்களே இதெல்லாம் உன்னுடைய சூழ்ச்சி, இது உன்னுடைய தந்திரம், இது நிச்சயமாக பெண் சமூகமாகிய உங்களுடைய தந்திரம் பயங்கரமானது. ஹதீஸில் வருகிறது, ஒரு பெண் நல்ல அறிவுள்ள, நல்ல யோசிக்கக்கூடிய, நல்ல இன்டலெக்சுவலான, டேலண்டான, பிரில்லியண்டான, ஷார்ப் மைண்டடான ஒருத்தனை கொஞ்ச நேரத்தில் பைத்தியக்காரன் ஆக்கி விட்ருவோம். ஹதீஸில் வார்த்தை அப்படியே வருகிறது. அந்த அளவிற்கு பெண்களுக்கு அல்லாஹ் வலிமையை கொடுத்திருக்கிறான். இந்த வலிமையை தீனுக்கு சாதகமாக பயன்படுத்தினால் சொர்க்கத்தின் தலைவிகளிலோடு சேர்ந்து சொர்க்கத்தில் வாழலாம். அந்த வலிமையை, அந்த பவரை, அந்த ஆளுமையை உலகத்து நோக்கத்திற்காக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது நரகத்தில் அதிகமான பெண்களின் கூட்டம் இருந்தது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இதற்காகத்தான் சொன்னார்கள், லுப்ப ரஜுலின் ஹாசிமின், ஹதீஸுடைய வார்த்தை. ஒரு பெண்ணுக்கு ஆயுள் முழுக்க கணவராக இருப்பவர் எவ்வளவு அன்பை கொட்டினாலும் சரி, எவ்வளவு சம்பாதித்து கொட்டினாலும் சரி, வேண்டுவதை எல்லாம் கேட்கும் பொழுது வாங்கி கொடுத்தாலும் சரி, கடைசியாக அவர்களுக்கு பிடிக்காத ஒன்றை இந்த ஆண் செய்கின்ற பொழுது, அவர்கள் சொல்லுவதை அவர்கள் கேட்காத பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், மறைத்து மின்க ஹைரன் கத்துன்னு சொல்லுவாங்களாம், உங்கள்கிட்ட ஒரு சொகத்தையும் நான் பார்த்ததில்லை, உங்கள் புறத்திலிருந்து எந்த ஒரு நன்மையும் எனக்கு இல்லைங்க, கட்டின காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தொந்தரவு தான் அங்கே, இப்படி சொல்லிடுவாங்களாம். அதனால தான் பெண்களை நரகத்தில் அதிகமாக பார்த்தேன். காரணம் என்னவென்று சொன்னால், அதிகமாக அவர்கள் சாப வார்த்தையை பயன்படுத்துவார்கள், அவர்கள் நன்றி மறந்து வாழக்கூடியவர்கள். சொன்னாங்க ஹதீஸில், அறிவுள்ள ஒரு புத்தி கூர்மையான மனிதனுடைய அறிவை கூட மழுங்க செய்து விடுவார்கள். ஆயில் முழுக்க நீ அவர்களுக்காக சம்பாதித்து கொடுத்தாலும் கூட அவர்கள் விரும்பாத ஒன்றை நீ செய்து விட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், மாறாய்ச்சி மின்க ஹைரன் கத்து, உங்கள்கிட்ட எந்த நலனையும் நான் பார்த்ததில்லை என்று ஒரு செகண்டில் எல்லாம் நன்றி மறந்து தூக்கி போட்டுருவாங்க. இது பெண்களின் தன்மைன்னு சொன்னாங்க. சரியா, இங்கே பாருங்க, அவருடைய ஆடையை பார்க்கிறார்கள், பின்பக்கமாக கிழந்திருக்கிறது. அசீஸ் மிஸ்ர் சொல்றார், இன்னகுமின் கைதி குன்ன, கேடை நினைச்சிங்களா என்ன, இது உங்களுடைய சூழ்ச்சி தான், உன் சூழ்ச்சி இது. எந்த ஒரு கணவனும் தன் மனைவி தவறு செய்திருக்கிறாள் என்பதை யார் மீது அக்யூஸ்டாக, யார் மீது கில்ட்டி சொல்லப்பட்டதோ அவருக்கு முன்னால் சொன்னான் அசீஸ் மிஸ்ர் சொன்னார் அல்லவா, நல்ல மனிதர், ஓரிரை கொள்கையில் இல்லாத மனிதராக இருந்தாலும் கூட, ஓரிரை குழு இல்லாத மனிதராக இருந்தாலும் போல நாயத்தை அங்கே அந்தால் பேசினார். வரலாறுகளில் வருகிறது, கடைசியாக அந்த மனிதர் யூசுஃபை அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டு ஓரிரை குழுகையிலே மரணித்தார் என்று வரலாறு பதிவு செய்கிறது. இந்த ஒரு நாயப்போங்கிற்காக வேண்டி அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். ஆனால் உயர் பதவியில் இருப்பவர்கள் அதை வெளிக்காட்ட முடியாது என்ற காரணத்தால் அந்த நாட்டிலே இருக்கின்ற பல தெய்வ வழிபாடுகளுக்கு எதிரியாக இவர் இருந்தார். அங்குள்ள பூசாரி மந்திரவாதிகளை எல்லாம் பொய்யர்கள் என்று நிரூபிப்பதற்கு பல சந்தர்ப்பங்களை அமைத்துக் கொடுத்தார் இவர், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது கொண்ட அந்த ஈமான். சரியா, அப்படி அவர் சொல்ல, இந்த கைத குன்னாவையும் உங்கள் சூழ்ச்சி ரொம்ப பயங்கரமானது அப்படின்னு மனைவியை கண்டிச்சுட்டு யூசுஃபை பார்த்து சொல்கிறார், யூசுஃபு ஆறுதலான் ஹாதா, யூசுஃபு ப்ளீஸ் இக்னோர் இட், தான் சொல்கிறார், ஆறுதலான் ஹாதா ப்ளீஸ் இக்னோர் இட், இது பெருசுப்படுத்தாதீங்க, விட்டுருங்க யூசுஃபே. எந்த ஒரு கணவனும் தன் மனைவி மீது குற்றம் இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டால், தனக்கு கீழ் பணிபுரிகின்ற ஒரு சாதாரண கடைநிலை வேலைக்காரராக இருந்தாலும் கூட மன்னிப்பு கேட்பார். அதான் அது அப்பாலஜி தான் இது யூசுஃப், பெருசுப்படுத்தாதீங்க விட்டுருங்க. விட்டுட்டு தன் மனைவியை பார்த்து சொல்கிறார், வஸ்தக்ஃபிர் லி தம்பிக்,
உன் பாவத்துக்கு மன்னிப்பு கேளு முதல்ல. இன்னைக்கு குந்தி மினல் காத்தியின், நீதான் பாவம் செய்தவள், நீதான் தவறு செய்தவள், இந்த விஷயம் அரங்கியதற்கு காரணமே நீதான். யூ ஆர் இன் ராங், நீதான் ராங்ல இருக்கு. The mistake is done by you. அவர் இல்லை. மன்னிப்பு கேளு சொல்லி கண்டிக்கிறார் யூசுப். பெருசுப்படுத்தாதீங்க, விட்டுருங்கன்னு சொல்லிட்டார். அரிதன் ஹாதா, ஜஸ்ட் இக்னோர் இட் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு எக்ஸ்கியூஸ் பண்ணுற மாதிரி, ஒரு எக்யூசேஷன் மாதிரி கேட்டுட்டு தன்னுடைய மனைவியை பார்த்து கண்டிக்கிற துணியில், வஸ்தக்ஃபிரீ தம்பிக், உன் பாவத்துக்கு மன்னிப்பு கேளு, இன்னைக்கு குஞ்சி மினல் காத்தீன், நீ தான் தப்பு செஞ்சவ, உன் மேலே தான் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு கண்டிச்சுட்டு விட்டுட்டார். முழு பூசணிக்காய சோத்துல தான் மறைக்க முடியுமா? மறைக்க முடியாதுல்ல. அவ்வளோத்தான் சோத்தை போட்டு பூசணிக்காய் உள்ளே வச்சு மூடி மூடி பச்சாலும் பூசணிக்காய் வெந்து அடி உப்பும் போதே வெளியே வந்துடும்ல. அதுதான் தமிழில் பழமொழி கூட சொல்லுவாங்க, முழு பூசணிக்காக சோத்துல மறைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான், அது அடையாளம் தெரியாத ஒரு வீட்டில் நடந்த விஷயமா இருந்தால் கூட அது வெளியே தெரிய வாய்ப்பு இல்லை. இது ஒரு நாட்டினுடைய முதல் குடிமகனான அசீஸ் மிஸ்ருடைய வீட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சி என்பதனால அங்கே செவருக்கும் காது இருக்கும், கதவுக்கும் காது இருக்கும், அப்படியே விஷயம் அப்படியே வெளியே பரவ ஆரம்பிச்சு அப்படியோ போயிடுச்சு. இந்த விஷயம் வெளியே போகக்கூடாது, அப்படியே இந்த நாலு செவத்துக்குள்ளே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அந்த அசீஸ் மிஸ்ரு தன் மனைவியை கண்டித்ததும் யூசுப் இடத்துல அந்த ரெக்யூசேஷன் பண்ணதும் அதுதான் காரணம். ஆனால் விஷயம் வெளியே போயிடுச்சு. என் பக்கம் நியாயம் இருக்குது என்பதை நான் ப்ரூஃப் பண்ணியே ஆகணும் அப்படி போகிறாங்க. என் பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுவேன் நான். ஜுலேகா, நீ செஞ்சது சரிதான், உன் பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிறத அந்த மற்ற பெண்களுடைய வாயிலையும் நான் சொல்ல வைப்பேன். புரியுதா? அப்படிங்கிற சுச்சுவேஷனை நான் உருவாக்குறேன் பார் அப்படிங்கிற ஒரு விரித்தனை இன்னும் கொஞ்சம் கூடி போய் ஃபலம்மா சமயாத்தி மக்கள் என்ன அந்த பெண்கள் இப்படி எல்லாம் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத ஜுலேகா கேட்ட பொழுது அரசலத் இலை ஹின்ன எல்லாருக்கும் ஆள் அடிச்சு விருந்துக்கு சொல்கிறாங்க, விருந்து சொல்கிறாங்க, எல்லாரையும் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க, விருந்துக்கு வாங்க. விருந்துக்கு வந்தவங்கள்ட்ட நான் யூசுப் மேலே எனக்கு ஏற்பட்ட அந்த அன்பு இருக்கிறத ஏதோ குட்டுத்தனமான அன்பு இல்லை, குருட்டுத்தனமான ஒரு காதல் இல்லை, என் இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் குத்திக்கிட்டு செத்துருவீங்கிறத காட்டணும். அதான் நோக்காங்க, என் இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா குத்திக்கிட்டு செத்துருவீங்க நீங்கள்லாம் அப்படிங்கிறத காட்டணும் உங்களை. அதாவது எப்படி சொல்கிறது, அதாவது டைரக்டாக ப்ராக்டிக்கலாக காட்டணும் உங்களுக்கு அப்படிங்கிற மனநிலைக்கு அந்த அம்மா உச்சக்கட்டத்தில் போய் எல்லாரையும் கூப்பிட்றாங்க, விருந்துக்கு வாங்க, விருந்துக்கு வாங்க, எல்லோரும் வீட்டுக்கு போகுது. ஆத்தத்தில் ஹுன்ன முச்சக்கன், எல்லோருக்கும் உட்காடுறதுக்கு நல்ல சொகுசா, நல்ல சோஃபா, நாற்காலி எல்லாம் போட்டு, மெத்தை எல்லாம் போட்டுட்டு, ஆத்தத்துக்குள்ள வாஹிதத்தி மீன் ஹுன்ன சிக்கீனா, அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கத்தியும் ஒரு பழம், தொழி உரித்து சாப்பிடுகின்ற அளவிற்கு உள்ள ஒரு பழம், அது ஏதோ ஒரு பழம் அவ்வளோதான், அல்லாஹ் சொல்லலை இதிலெல்லாம். தொழி உரித்து தான் சாப்பிட முடியும், அறுத்து தான் சாப்பிட முடியும், அப்படி என்கின்ற ஒரு நிலையில் உள்ள ஒரு பழத்தையும் கையிலே கொடுத்து இதை முதல்ல ஸ்டார்டராக வச்சுக்குவோம், ஸ்டார்டர், இது சாப்பாட்டுக்கு முன்னாடி இது ஸ்டார்டர் போல் பழம் எடுத்து சாப்பிட்லாங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் பழத்தையும் கத்தியும் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. ஏற்கனவே யூசுப் இடத்துல அந்த அம்மா ஒரு கோரிக்கை வைச்சிருக்குது, நடந்தது நடந்து போச்சு, நீ என்னுடைய வேலையால் நான் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் என்கிற நிலையில் நான் சொல்லும்பொழுது மட்டும் ஒன்று செய்ய வேணாம், உங்கள்கிட்ட இருக்கிற அழகிய ஆடைகளில் ஒரு ஆடையை அணிந்து கொண்டு நிர்பந்தப்படுத்தப்படுகிறார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்கள் மனம் விரும்பி இதை செய்யலை, நிர்பந்தப்படுத்தப்படுகிறார்கள், வேறு வழி இல்லைங்கிற பட்சத்தில் ஆடைகள் அணிந்து இப்படி கிராஸ் பண்ணி போனால் போதும், வேறு ஒன்றும் நீங்கள் செய்ய வேணாம். அந்த மாதிரி நிர்பந்தப்படுத்தி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தயார் நிலையில் வைத்துவிட்டு இந்த பெண்களுக்கு கத்தியையும் ஒரு பழத்தையும் கையிலே கொடுத்து அந்த நேரத்தில் யூசுஃபை வர சொல்லுகிறார்கள். கால துஹ்ருஜ் அலைஹின்ன, சொல்கிறாங்க ஜுலேஹா அப்படியே கிராஸ் பண்ணி போங்க, எல்லாம் வரிசையாக உட்காந்துருக்காக ரெண்டு பக்கமும், அவருக்கு ரூமில் அங்கே இருக்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, அப்படியே கிராஸ் பண்ணி போங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி கிராஸ் பண்ணி போகிறாங்க. இதுவரைக்கும் அரண்மனைக்குள்ளேயே திரிந்து கொண்டிருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த ஊருடைய பெண்கள் பார்த்ததில்லை, அதான் அங்கே உள்ள விஷயம், பார்த்ததில்லை. யாரோ ஒரு பொடியும் கூட அஃபேர் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்துருக்கிறாங்க அவ்வளோதான், யாரோ ஒரு வேலைக்கார பையன் கூட அஃபேர் ஆயிருக்குது அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால தான் அப்படி காது வச்சு கண்ணை வச்சு கட்டமானி பேசுனாங்க.
அதை நியாயப்படுத்துறதுக்காகத்தான் சுலேகா அம்மையார் அந்த விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. சரியா? எனக்கு எங்களை வச்சு பேசுறீங்க வயசார காலத்தில் அப்படிங்கிறீங்களா? இது வந்து வாலிபர்களுக்கு ஒரு பெரிய படிப்பணி. இந்த இடத்துல வாலிபர்கள் வாலிபர் பெண்கள் நிறையா இருந்தால் இதை வேறு மாதிரி சொல்லலாம். அவங்கள்ட்ட எப்படி வாழணுங்கிற எண்ணத்தை உருவாக்கலாம். செய்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஃபலம்மா ரஹு அக்பர்னஹு. யூசுப் போகும்போது அந்த பெண்கள் எல்லாம் இந்த பையன் தானா அப்படின்னு பார்க்குறாங்க. ஃபலம்மா ரஹு, அந்த பெண்கள் எல்லாம் யூசுப்பை பார்த்த பொழுது அக்பர்னஹு, அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிதாக எண்ணுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னமோ நினைச்சோம், என்னமோ அப்படிங்கிற மாதிரி உணர்வு. அக்பர் அல்லாஹ் அக்பருங்கிறோம்ல, அக்பர்னா என்ன? அல்லாஹ் மிகப்பெரியவர். அக்பர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிகப்பெரியதாக அவர்கள் கருதிவிட்டு பார்த்தவர்கள் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கண் நிலை குத்தி போய் தன்னை மெய் மறந்து போய் தன்னை அறியாமல் கண்ணெல்லாம் அப்படியே நகர்ந்து போய் கத்தான ஐதிய உன்ன பழத்தை நறுக்கிறேன்னு சொல்லி கை விரல புறம் நறுக்கிட்டாள். கையில் வச்சுருந்த பழம் நழுவி போய் விரல புறம் பிடிச்சி அறுத்துக்கிட்டாங்களாம். அதெல்லாம் சொல்கிறேன், அவ கத்தான ஐதிய உன்ன கையை அறுத்துக்கிட்டு அந்த வடி கூட அவங்களுக்கு உணர்வு இல்லை. அடுத்த வரியில் அவங்க சொல்கிறாங்க, குல்ன ஹாஷலில்லா, பா பய அல்லா, அல்லாஹ் மீது ஆணையாக, மாஹாதா பஷர், இவர் மனுஷரே இல்லை, இன்ஹாதா இல்லா மலக்குன் கரீம், இவர் ஒரு சங்கைவிக்க மலக்கு வான மகனா போல இருக்கிற வான தேவதன் அப்படி தேவகுமாரன் மாதிரி ஒரு மலக்கு மாதிரில இவர் இருக்கிறாரு அப்படின்னு கையை அறுத்தது கூட தெரியாமல் பல நிலையை உருண்டு போனது கூட தெரியாமல் கையில் ரத்தம் உழுவுறது கூட தெரியாமல் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு, ஹாஷன் இல்லா மாஹாதா இல்லா பஷர் இன்ஹுவ இல்லா மலக்குன் கரீம், ஒரு சங்கை மிகு வானவரே தவிர வேறு இல்லை இவர் என்று அடுத்த ஸ்டேட்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ முடிஞ்சு யூசுப் போயிட்டாங்க. அப்படி அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு அழகு கொடுத்திருந்தான். அந்த அழகை இந்த பெண்மணி தான் செய்த தவறுக்கு நியாயம் கற்பிப்பதற்காக வேண்டி, தன்னிடத்தில் பணிபுரிகின்றவர் என்பதற்காக, தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் இயங்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தின் காரணமாக இந்த ஒரு ஈனச்செயலை அந்த சுலேஹா அங்கு அரங்கேற்றுகிறாள். இதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனமுவந்து சம்மதித்தார்களா? இல்லை. இது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் முழுமையாக தெரியாது. அந்த அஜீஸ் மிஸ்ருக்கும் இது தெரியாது. சுலேஹாவுடைய கணவருக்கும் இது தெரியாது. அப்படிதான் இருந்துக்குவாங்க. இப்போ இந்த அம்மா இந்த மாதிரி நிகழ்த்திட்டு இப்போ சொல்லுது, காலத் ஃபதாலி குன்னல்லதி லும் துன்னனிஃபி, ஃபதாலி குன்னல்லதி லும் துன்னனிஃபி, இந்த பையன் விஷயத்தில் தான் என்னை நீங்கள் நாக்கு கிளிய வாய்க்கிளிய பேசுனீங்களே, என்னை குத்தம் சொன்னீங்களே, இந்த ஆள் தான் அவர் அப்படின்னு சொல்லுது. இப்போ என்ன சொல்கிறீங்க? என்னைக்கோ ஒரு நாள் சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்த உங்களுக்கே, சும்மா லேசாக அப்படி பார்த்த உங்களுக்கே மெய் மறந்து போய் உங்களுடைய புத்தியை கண்ட்ரோல் பண்ண முடியாது, உங்களுடைய அமேசிங்கையும் சர்ப்ரைஸையும் உங்களால் கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர முடியாது, கையில் இருக்கிற பழம் உருண்டு போய் கை விரலை அறுத்துக்கிட்டதுக்கு பிறகு கூட ஹாஷன் இல்லான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் பித்து பிடிச்சி கொஞ்ச நேரத்தில் போனீங்களே, 24 மணி நேரம் பக்கத்திலே இருந்துக்கிட்டு இதை சுற்றி இதே அரண்மனைக்குள்ளே உலாவிட்டுருக்கிற இந்த பையன் மேலே எனக்கு ஒரு உணர்வு ஒரு ஆசை ஏற்பட்டது என்பதை குற்றமாக சொன்னீங்களப்பா, நீங்கள்லாம் இப்போ மூஞ்சியை கொடுப்பு எங்கே வச்சுக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தன்னுடைய குற்றத்தை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி இந்த நிகழ்வை அரங்கேற்றுகிறார்கள். புரியுதா? இப்போ அதை மாதிரி அல்லாஹு அக்பர். பிறகு வலக்கத் ராவத்துஹு, உண்மைதான் நீங்கள் பேசுகிறதெல்லாம் உண்மைத்தான், நான் தான் அவர் மேலே ஆசைப்பட்டேன், நான் தான் அவரை துரத்துனேன், எனக்கு தான் அவர் மேலே அஃபேர் ஆச்சு. வலக்கத் ராவத்துஹு அன் நஃப்ஸி ஃபஸ்தாசம், ஆனால் அவர் சரியான மனுஷன், தவிர்ந்து கொண்டார், தன்னை காப்பாற்றி கொண்டார், தன்னுடைய மானத்தையும் கற்பையும் அவர் பாதுகாத்து கொண்டார், அவர் உடன்படலை. இல்லை இல்லம் எஃப் ஆல், ஆனால் நான் விடமாட்டேன், என்னை பற்றி இவ்வளோ தூரம் பயிற்சியில் விஷயம், என்னை பற்றி ஊர் பூரா பயிற்சியில் இவரால் தானே அப்புறம் விட்டுருவனா? இதுதான் ஒரு பெண்ணுடைய வெறி போதை எப்படி மண்டைக்கு ஏறி போச்சுன்னா அடுத்து இதுதான் டூ ஆர் டாய்ங்கிறது தான் கதை, இங்கே தான் நிலைமை.
இல்லம் எஃப்ஆல் மா ஆமுருகு. புரிஞ்சிருச்சுல? இப்போ இப்போ நான் சொல்லுவதை யூசுப் கேட்கவில்லை என்றால் எம்மளா தப்பாமா இருக்கு? எம்மளா தப்பாமா? தப்பாமா? தப்பு இல்லம்மா, தப்பு இல்லம்மா. எல்லார்ட்டும் ஸ்டேட்மெண்ட் வாங்கியாச்சு. ஸ்டேட்மெண்ட் வாங்கினதுக்கு பிறகு நான் இப்போ சொல்றதை யூசுப் கேட்கலன்னு சொன்னா இஸ் ஜனன், அவர் சிறையில் அளிக்கப்படுவார். உலக கூணம்ன சாகிறீன், அவரை கேவலமான ஆளாக ஆக்கிப்படுவேன். நான் ஜெயிலில் அடைச்சு அவரை அடித்து நொக்கெடுத்து கேவலப்படுத்திடுவேன் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லுது. இந்த நிலை இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த நிலை. இந்த ஒரு சைத்தான் பத்தலைன்னு சொல்லி ஊர் சைத்தான பூரா ஒன்று சேர்த்து பின்னாடி விட்ட கதையாக போச்சு. இப்போ ஒரு சைத்தான் பத்தலைன்னு சொல்லி ஊர் சைத்தான பூரா கூட்டி வச்சு விருந்து போட்டு எல்லா சைத்தானும் ஒன்றா துரத்துக்குங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. எல்லா சைத்தானும் ஆமாம் சரிதான் சரிதான் நீ சொன்னது சரிதான் 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 மண்டையாட்டளவு ஆகிப்போச்சு. இப்போது வரலாற்றில் எழுதுகிறாங்க எந்த அளவுக்கு நான் இந்த ஊர் சைத்தான்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டு இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணுறாங்களாம். பிரெயின் வாஷ் பண்ணி உங்கள் எஜமானி தானே, எஜமானி தானே, உனக்கு என்ன குறைச்சா, அவங்களுக்கு என்ன குறைச்சாட்டு அவங்கள மண்டை கழுவுறாங்களாம். எல்லா நிலையிலும் மண்டை கழுவப்பட்டாலும் கூட, பிரெயின் வாஷ் செய்யப்பட்டாலும் கூட, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்பொழுக்கு மிக்க ஒழுக்க பண்பாடுகள் கொண்ட ஒரு மனிதராக இருந்ததின் காரணமாக அவர்கள் சொன்னார்கள், ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை, அல்லாஹ் சிறையே எனக்கு பிடித்தமானது. சிறைக்கு அனுப்புறங்கிற ஆளுகள்ல சிறைக்கு அனுப்பட்டும், சிறையே எனக்கு விருப்பமானது. நான் ஜெயிலுக்கு போகிறேன், தப்பு இல்லை. இங்கே இருந்து சைத்தான் கூடைகளுக்கு நான் நடுவில் மாட்டிக்கிட்டு நான் அல்லல் படுறத விட ஜெயிலில் என்னை அடைக்கிறதே மிக மேல். மிம்மா யதுஊனனி இலை, அவர்கள் அழைக்கின்ற இந்த மா பாதக கொடிய ஈனச் செயலுக்கு பதிலாக சிறையில் நான் அடைக்கப்படுவதே எனக்கு விருப்பமானதையா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்கிட்ட சொல்கிறாங்க. இல்லா தஸ்ரீஃப் அன்னி கைதஹுன்ன, அல்லாஹ் இல்லைன்னா இவர்களுடைய சூழ்ச்சிகளை என்னை விட்டும் அகற்றுவாயாக. இந்த பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சூழ்ச்சி செய்கிறார்கள், வலை வீசுகிறார்கள், இவர்களை சூழ்ச்சியை விட்டும் என்னை அகற்றி விடுவாயாக. வேறு வழி இல்லாத பட்சத்தில் இவர்கள் என்னை தன்னுடைய குற்றங்களுக்கு என்னை இலக்காக்கி விடுவார்களோ என்று நான் எண்ணக்கூடிய அளவிற்கு இவர்கள் என்னை சுற்றி வளைச்சிக்கிட்டு பிரச்சனையாக இருக்குது, அல்லாஹ் என்னை பாதுகாத்தியா அல்லாஹ் என்று அவர்கள் துவா கேட்கிறார்கள். ஃபஸ்ட் ஜாபலஹு ரப்புஹு, அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துவாவிற்கு பதிலளித்தான். ஃபஸரஃப் அன்ஹு கைதஹுன்ன, அவருடைய சூழ்ச்சியை விட்டும் யூசுஃபை பாதுகாத்தான். இன்னஹு வஸ்ஸமீஉல் அலீம், நிச்சயமாக அல்லாஹ் நன்கு கேட்பவனும் அறிந்தவனுமாக இருக்கிறான். இப்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு விட்டார்கள். சிறையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். எந்த குற்றமும் செய்யாத, எந்த பாவமும் அறியாத யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரண்மனை வாசத்தில் புது மாப்பிள்ளையை போன்று வாழ்ந்திருக்கலாம். நபியின் மகன் அல்லாஹுடைய அச்சம் உள்ளத்தில் ஆழமாக குடிகொண்டிருப்பதின் காரணமாக அவர்கள் அதிலிருந்து தப்பித்து திருடர்களும் கொள்ளையர்களும் வாழுகின்ற அந்த சிறையில் என்னை அடைத்தால் பரவாயில்லை, நான் சிறையிலேயே இருந்து விடுகிறேன் என்று அவர்கள் ஓடினார்கள். சூழ்நிலை சாதகமாக இருந்தது. பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக இல்லாம் எந்த நிலையிலும் அவர்கள் இல்லை. சிறைக்கு போனாங்க. சிறுபிராயத்தில் தன்னுடைய சகோதரர்கள் அனைவர்கள் மூலமாக ஒரு குற்றமும் அறியாத யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஒரு குற்றமும் அறியாத, ஒரு பாவமும் அறியாத அவருடைய சகோதரர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து பால் அடைந்த கிணற்றுக்குள் இருட்டுக்குள்ளே தூக்கி போட்டார்கள். அப்பொழுதும் அவர்கள் அல்லாஹுடைய மீது நம்பிக்கை கொண்டவர்களாக பொறுமை காத்தார்கள். அவர்கள் சிறுபிராயத்தில் கண்ட கனவை தன்னுடைய மனதில் ஆழமாக பதித்து கொண்டு தன் தந்தை சொன்னதை போன்று இது அல்லாஹுடைய ஏதோ ஒரு நாட்டம் இருக்கிறது என்ற நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார்கள். அந்த வியாபார கூட்டத்தார்கள் மூலமாக அவர்கள் கொண்டு செல்லப்படும் பொழுது அவர்கள் தன்னுடைய விலாசத்தை சொல்லி வீட்டிற்கு சென்று விடவில்லை. தன் சகோதரர்கள் இப்படி செய்தார்கள் என்னை என்று அவர்கள் சொல்லலே. அவர்கள் அடிமை என்று அடையாளப்படுத்தும் பொழுது கூட நான் அடிமை இல்லை, இவர்கள் உடன் பிறந்தவர் என்று சொல்லலே. அந்த வியாபார கூட்டத்தின் தலைவர் மாலிக் யூசுஃபை விற்கின்ற பொழுது நீ யார் எவர் என்று கேட்ட பொழுதும் கூட சொல்லவில்லை. வரலாற்றில் எழுதப்படுகிறது அந்த மாலிக் இருக்கிறாரே, வியாபார கூட்டத்தின் தலைவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பேரரா. இவர் யாரு? யூசுப் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பேரர். ஒரு முறையில் அண்ணன் தம்பிகள் ரெண்டு பேர் தெரியார். மாலிக் சொல்றார், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனான இஸ்மாயிலுடைய பேரன் பிள்ளை நான். அப்பொழுது நான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனான யாக்கூபின் மகன் என்று தன்னை அடையாளப்படுத்தவில்லை. அவர்கள் அல்லாஹுடைய நோக்கம் இதில் ஏதோ ஒன்று இருக்கிறது. ஏன்னால் சிறுபிராயத்திலேயே தூதராக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறீர்கள் என்ற சுபச்செய்தி சொல்லப்பட்டவர் என்பதனாலே
சிறுபிராயத்திலே ஒரு மிகப்பெரிய பக்குவ நிலைக்கு ஆளாகி கடைவீதியில் விற்கப்பட்ட பொழுதும் கூட அவர்கள் அமைதியாகத்தான் இருந்தார்கள். இப்பொழுது குற்றமறியா நிலையில் சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள். சிறைக்குள்ளே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். வரலாற்றில் எழுதப்படுகிறது, சிறையில் இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் அமைதியாக விட்டார்களா என்று சொன்னால், இந்த சுலைஹா அம்மையார் அமைதியாக விடவில்லையா? பலமுறை சிறைக்கு சென்று தன்னுடைய தோழிகளோடு பல்வேறு விதமான முயற்சிகள், ஏன்னா இந்த நாட்டுக்கே முதல் குடிமகள் முதலமைச்சர் இராணுவ தளபதியான கணவனின் மனைவி அல்லையா, அஜீஸ் மிஸ்ருடைய மனைவி இல்லையா? அஜீஸ் மிஸ்ருக்கு என்ன மரியாதையோ அதே மரியாதை இந்த பெண்மணிக்கு உண்டல்லவா? அதனால் அந்த நாட்டில் பணிபுரிகிற அத்தனை பேரும் இவங்களை சுண்டுவர்களுக்கு கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். அப்படியெல்லாம் எழுதுகிறார்கள். சிறையிலே டார்ச்சர், சிறையிலே அடி, கட்டுப்பட சொல்லி அங்கே இருக்கிற மக்களிடத்தில் பிரெயின் வாஷ், எந்த நிலையிலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தயாராக இல்லை. இந்த இடத்துல சிறைக்குள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்லுகின்ற பொழுது அவர்களை சிறைக்குள் கொண்டு செல்கிறார்கள். அந்த செல்லும் பொழுது தஹலமாக சிஜ்னஃபத்தையான், வேறு இரண்டு வாலிபர்கள் ஏதோ ஒரு தவறு செய்ததின் காரணமாக அவர்களும் சிறைக்குள் தள்ளப்படுகிறார்கள். அந்த வாலிபர்கள் செய்த தவறு என்னவென்பதை வரலாற்றில் எழுதுகிறார்கள். அரசனை கொலை செய்வதற்காக வேண்டி அந்த நாட்டினுடைய மந்திரவாதிகள் தீட்டித்தந்த திட்டத்தை செயல்படுத்தியவர்கள் இவர்கள் இருவரும், இவர்கள் சமையல்காரர்கள் என்று வரலாற்றில் எழுதப்படுகிறது. நமக்கு தேவையில்லை, குற்றம் புரிந்த ரெண்டு வாலிபர்கள் ரெண்டு பேரையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்த்து சிறைக்கு அனுப்பப்படுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சிறை கைதியாக உள்ளே செல்கிறார்கள். இந்த இரண்டு வாலிபர்களும் சிறை கைதியாக இவர்களும் உள்ளே செல்கிறார்கள். கால் அஹதுகுமா, அப்போ சிறைக்குள் சென்ற இவர்கள் அங்கே எல்லோரும் இருக்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டு வாலிபர்களில் ஒருவர் சொல்லுகிறார், இன்னி ராயித்து ஆசிரு ஹம்ரா, நான் நேற்று ஒரு கனவு கண்டேன், நான் அந்த ஒரு பழத்தில் இருந்து சாரை பிழிவது போன்று, ஒரு பழத்தை எடுத்து அதிலிருந்து பழரசம் பிழிவது போன்று ஒரு கனவு கண்டேன். வக்கால் அல் ஆஹர், மற்றொருவர் சொல்லுகிறார், இன்னி அராணி அஹ்மிலு ஃபவுக்கர் அசி ஹுப்ஸா, என்னுடைய தலையிலே ஒரு ரொட்டி கூடையை நான் வச்சிருக்கிறேன், தக்குலு தயிர் மின்கு, பறவைகள் அந்த ரொட்டியை கொத்தி கொத்தி சாப்பிடுகின்றன. இப்படி ஒரு கனவு கண்டேன். உங்களை பார்த்தா யூசுஃப் நல்ல ஆள் மாறி இருக்கிறீங்க, உங்களுடைய முக அமைப்பு பார்க்கும்போது நிறைய படித்த அறிவு கொண்ட ஒரு இல்மு கொண்ட மனிதராக நீங்கள் காட்சி தருகிறீர்கள். நபி நபி தவீலி, இதற்கு விளக்கம் தெரிஞ்சால் எங்களுக்கு விளக்கம் சொல்லுங்களேன். ஜெயிலுக்குள்ளே வந்தாச்சு, ஒரு இடத்துல தான் எல்லோரும் வாழ போகிறவங்க நிலைக்கு உள்ளாச்சு. இப்போ இந்த நேரத்தில் அவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய கனவை சொல்கிறார்கள். சொல்லும்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், கால் அல்லா எத்தி குமா தாமுல் துருசக்கானி இல்லா நப துக்குமா பி தவீலி, உடனே சொல்லிட்டா சரி வராதில்லை, பொறுக்க, உங்களுக்கு சாப்பாடு வரும்ல, சாப்பிட்டதுக்கு பிறகு நான் சொல்கிறேன், உங்களுக்கு விளக்கத்தை சொல்கிறேன். இந்த கனவின் விளக்கம் இருக்கிறதே எனக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஒன்று. அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டவர்களுக்கே அல்லாஹ் இந்த அறிவை கொடுக்கிறான் அப்படின்னு அந்த தன்னுடைய ஏகத்துவ கொள்கையை அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறார்கள். வத்தமாத்துமில்ல தாபா இப்ராஹிம் இஸ்ஹாக், நான் என்னுடைய முன்னோர்களான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய மார்க்கத்திலே நான் ஓரிரை கொள்கையிலே இருக்கிறேன். மா காணலனா நுஷ்ரிக்க பில்லாஹி மின் ஷை, எந்த நிலையிலும் நாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது. ஜாலிக்கு மின் ஃபதலில்லாஹி அலைனா, அல்லாஹ் கொடுத்த அருள் அது. வலாக்கின் அக்சரன்னா சில ஆயாலமோன், அதிகமான மக்களுக்கு அது தெரியாது. அப்படிங்கிற தன்னுடைய தான் யார் என்பதையும் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையை பற்றியும் அவர்களுக்கு எடுத்து சொல்வதற்காக வேண்டியே இந்த கேப் கொடுத்தாங்க. முதல்ல ஒரு கனவுக்கு ஒருத்தர் விளக்கம் சொல்கிறாருன்னா அவர் யார் என்பது முதல்ல மக்களுக்கு தெரிந்துடணும். யாரோ ஒருத்தர்கிட்ட போய் கனவுக்கு விளக்கம் சொல்லுங்கள் சொன்னதை வந்து கேட்டான், ஆமாம் உளறி விட்டு போகிறார் அப்படின்ட்டு போயிடுவாங்கல்ல. அவர் யார், எவர், அவருக்கு என்ன நாலேஜ் இருக்குது, என்ன கொள்கைக்குரியவர், என்ன அவர்கிட்ட மண்டையில் மசாலா இருக்குது என்பதை எல்லாம் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கேப் கொடுத்தது தன்னை பற்றி தன்னுடைய விலாசத்தையும் தன்னுடைய அறிமுகத்தையும் அவர்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்வதற்காக. இது அல்லாஹ் கொடுத்த ஞானம், அல்லாஹ் கொடுத்த அறிவு, இது நானாக கற்பனை செய்து இதை சொல்லலை என்பதை புரிய வைக்கிறதுக்காக வேண்டி இதெல்லாம் சொல்லிவிட்டுட்டு சாப்பிட்டாச்சு, எல்லாம் வச்சாச்சு. இப்போ ஜெயிலில் இருக்கிற மற்ற பேருக்கெல்லாம் இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏதோ போய் சாதாரணமாக இருந்துடல, அவர்களுக்கு மத்தியிலும் ஏகத்துவ பணியை பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னா, யா சாஹிபை சிஜின், ஓ என்னுடைய சிறைத்தோழர்களே, சிறைத்தோழர்களே, அர்பாப் முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார், பல்வேறு தெய்வங்களை வணங்குவது, ஏக இறைவன் அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ் ஒருவனை வணங்குவது, இதில் எது சிறந்தது? பல்வேறு தெய்வங்களை வணங்குவது சிறந்ததா, ஓர் இறைவன் அல்லாஹுவை வணங்குவது சிறந்ததா? மாதா புதூன மின் தூணிகி, அல்லாஹை விட்டுவிட்டு, படைத்தவனை விட்டுவிட்டு, அகிலத்தை ஆளுகின்ற அல்லாஹை விட்டுவிட்டு, இதையெல்லாம் நீங்கள் வணங்குகிறீர்களோ, இவைகளெல்லாம் இல்லா அஸ்மாவும் சம்மை சுமுக அன்பும் ஆபாவுக்கும், அவைகளெல்லாம் நீங்களாக உருவாக்கிய, நீங்களாக பெயர் வைத்த,
உங்கள் முன்னோர்கள் உருவாக்கிய, உங்கள் முன்னோர்கள் பேர் வைத்த சிலைகள், தெய்வங்கள் அவைகள் எல்லாம். மா அன்சலல்லாஹு பிஹா மின் சுல்தான், இது சம்பந்தமாக அல்லாஹ் எந்த விதமான ஆதாரமும் அல்லாஹ் இறக்கவில்லை. இது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகின்ற விஷயம் அல்ல. இனில் ஹுக்ம இல்லா அல்லாஹ், ஆட்சி செய்கின்ற அதிகாரம் எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கே இருக்கிறது. அமர அல்லாஹ் தஅபுது இல்லா இல்லா ஐயா, அந்த அல்லாஹ் ஒருவனையே நீங்கள் வணங்க வேண்டும், வேறு யானையும் நீங்கள் வணங்கக்கூடாது. தாலிக் தாலிக்க தீனுல் கையும், அதுதான் நிலையான மார்க்கம் இஸ்லாமாகும். வலாக்கின் அக்சர நாசிலா யாலமூன், அதிகமான மக்களுக்கு இது புரிகிறது இல்லை. பல தெய்வங்களை வணங்கிக்கிட்டு இப்படியே வாழ்கிறாங்க அப்படின்னு மக்களுக்கு மத்தியில் அழைப்பு பணியை செய்கிற நபி அல்லவா? போய் சாப்பிட்டீங்களா தூங்குறீங்களான்னு விசாரிச்சுட்டு உட்கார்ந்துடல. அந்த மக்களுக்கு மத்தியில் தன்னுடைய பணியை ஆரம்பித்து விட்டார்கள். அந்த பணியை ஆரம்பித்து விட்டு அழைப்பு கொடுக்குறார்கள். இப்பொழுது அந்த ரெண்டு பேருக்கு வழக்கம் சொல்ல போகிறாங்க. யா சாஹிப் ஐசிஜின், எனது சிறை தோழர்களில் நீங்கள் இருவரே, அம்மா அஹதுக்குமா, ஒருத்தர் சொன்னீங்க, என்ன சொன்னீங்க, ஒரு பழத்தை பிழிந்து பழரசம் எடுப்பது போன்று கனவு கண்டதாக சொன்னீர்கள் அல்லவா? அம்மா அஹதுக்கும் அஹதுக்குமா, உங்களில் ஒருவர் எஸ்கி ரப்பகு ஹம்ரா, தன்னுடைய எஜமானன் அதாவது அரசருக்கு, ஏற்கனவே நீங்கள் செய்த பணி அதுதான், அந்த அரசருக்கு மறுபடியும் நீங்கள் பழச்சாறு பிழிந்து தரக்கூடிய பணியில் அமர்த்தப்படுவீர்கள். வம்மலாகர், மற்றவர் இருக்கிறாரே, ஃபயுஸ்லப், அவர் தூக்கிலிடப்படுவார், கழுமரத்தில் ஏற்றப்படுவார். ஃபதக்குலு தைரு மின் ராஸி, கழுமரத்தில் ஏற்றப்பட்ட அவரை வானத்திலே வட்டப்படுகின்ற கழுகுகள் பறவைகள் எல்லாம் தலையை கொத்தி சாப்பிடும். இதுதான் நடக்க போகுது. குதிய அம்ர் அல்லது ஃபீஹி தஸ்தப்தியான், நீங்கள் கேட்ட இந்த கனவினுடைய விளக்கம் இதுதானப்பா என்று சொல்லிவிடுகிறார்கள். அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரில் ஒருவர் குற்றமற்றவர், நிரபராதி, ஒருத்தர் குற்றம் செய்தவர், குற்றமற்றவர் இருக்கிறாரே, அவர் ஏற்கனவே செய்த அந்த பணியில் மறுபடியும் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டு அதில் அமர்த்தப்படுவார். அவர் ஏற்கனவே அரசருக்கு சாக்கி, சாக்கின்னு சொன்னாங்க, தண்ணி கொடுக்குறவர், தேவையான பொழுது தண்ணி பழங்கள் இதெல்லாம் எடுத்து வர்றவர். அப்போ அதே மாதிரி அந்த பணிக்கு அவர் போவார். இந்த குற்றத்தை, இந்த செயலை திட்டம் தீட்டிய, அதற்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்தவர் இவர் முன்னொருத்தர், அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படும். நிரூபிக்கப்பட்டால் தூக்கிலிடப்படுவார்கள். தூக்கிலிடப்பட்டு செத்து போவார். அப்போ வானத்தில் பறக்கின்ற பறவைகள் எல்லாம் அவர் தலையை பிணந்தின்னி கடுகுகள் கொத்தி சாப்பிடும் என்று சொன்னார்கள். அதே மாதிரி தான் நடந்துச்சு. அவர்கள் இருவருமே வெளியே வருகிறார்கள், விசாரிக்கப்படுகிறது, ஒருவர் குற்றம் செய்யவில்லை என்று நிரூபணமாகிறது. அவர் அந்த செயலுக்கு தள்ளப்பட்டார், கடைசி வரைக்கும் அவர் அதற்கு உடந்தையாக இல்லை. அந்த திருடனோடு சேர்ந்து அங்கே நின்றிருந்தவர்கள் பிடித்து செல்லப்படுவதைப் போன்று அவர் பிடித்து செல்லப்பட்டார், கடைசியாக குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்படுகிறது. ஆனால் இன்னொருவர், இவர்தான் இந்த குற்றத்தை செய்வதற்கு, அரசனை கொலை செய்வதற்காக வேண்டி தீட்டி தரப்பட்ட திட்டத்தை செயல்படுத்தியவர் என்று இவரை தூக்கிலிடப்படுகிறது. பறவைகள் அவருடைய தலையை கொத்தி சாப்பிடுகின்றன. இது நடந்துருச்சு, அது பின்னாடி நடந்துச்சு. இப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலல் இல்லதி லன் அன்னஹு நாஜிம் மின்ஹுமா, அந்த ரெண்டு பேரில் குற்றமற்றவர் நிரபராதின்னு ஒருத்தர் இருப்பாரா இல்லையா, அவர்கிட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், உதுக்குருனு இந்த ரப்பிக், உன்னுடைய எஜமானன் தான் அரசன்ட, என்னை பற்றி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள், என்னைய பற்றி கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. இந்த நடந்த நிகழ்ச்சிகள் எதுவுமே அரசனுக்கு தெரியாது. இது எங்கே நடக்குது? தலைநகரத்தில் நடக்கிறது. தலைநகரத்தில் தான் முதல் மந்திரி இருக்கிறார். அங்கே தான் அஜீஸ் மிஸ்ருடைய அரண்மனை இருக்கிறது. நாட்டை ஆளுகின்ற அரசன் வேறு இடத்துல இருக்கிறார். அவர் அங்கே இருப்பார். அவருடைய அரண்மனையில் இருப்பார். இந்த வாலிபன் வந்தது போனது, பெண்களுடைய சூழ்ச்சி சிறை இறை எதுவுமே அவருக்கு தெரியாது. இந்த இரண்டு பேர், இவர் வந்தது அஜீஸ் மிஸ்ருடைய அரண்மனையிலிருந்து ஜெயிலுக்கு வருகிறார், இந்த ரெண்டு பேர் அரசனுடைய அரண்மனையிலிருந்து ஜெயிலுக்கு வருகிறார்கள். இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மறுபடியும் அரசனுடைய அரண்மனைக்கு தான் போக போகிறீங்க, அரசனுக்கிட்ட தான் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க. உதுக்குருன் இந்த ரப்பிக், உங்கள் அரசன்கிட்ட எஜமான்கிட்ட என்னை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபன்ஷாஹு ஷைத்தான், ஷைத்தான் அதை மறக்கடித்து விட்டான். ஜெயிலில் பல வருஷங்கள் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். இந்த ஒரு செயலுக்காக வேண்டியே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனம் வருந்தினார்கள். தன்னை படைத்த இரட்சகன் அல்லாஹ்கிட்ட தன்னுடைய பிரச்சனையை சொல்வதற்கு பதிலாக, அல்லாஹுடைய சிந்தனைக்கு தான் செல்வதற்கு பதிலாக, அல்லாஹ் இது மாதிரி இருக்கிறேன், என்னை இதிலிருந்து காப்பாற்றுவாயாக என்று முறையிடுவதற்கு பதிலாக,
தன்னை போன்ற ஒரு மனிதன், பலவீனமான ஒரு மனிதன், அவரிடத்தில் என்னை பற்றி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னமே நம்முடைய ஈமானில் பலவீனம் ஏற்பட்டு போனது, அல்லாஹ் மீது தான் கொண்ட நம்பிக்கையில் குறைவு தொய்வு உருவாயிருச்சு என்று சொல்லி தௌபா செய்தார்கள், அழுதார்கள், புலம்பினார்கள். இரவு முழுக்க உறக்கம் வராத அவர்கள் கண்ணீர் வடித்து அல்லாஹ்கிட்ட கதறினாங்க. சாதாரண ஒரு மனுஷன்கிட்ட போய் நான் உதவி கேட்டுட்டேனே, இத்தனை கஷ்டங்களை இத்தனை செயல்களிலிருந்து தப்பித்து வந்து அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்ட நான் அல்லாஹ்கிட்ட என் கோரிக்கையை என்னுடைய துவாவை முன்வைக்காது ஒரு மனிதனிடத்தில் முறை முன்வைத்து என் ஈமானில் பலவீனத்தை ஏற்படுத்தி கொண்டேனே, இதை அல்லாஹ் மன்னிப்பானா மன்னிப்பானா என்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடுமையாக அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தார்கள், மன்னிப்பு கேட்டார்கள். இன்றைக்கி நம்ம பாருங்க, நம்முடைய தேவைகள் அல்லாஹ்விடத்தில் முறையிட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அழுக வேண்டும், அல்லாஹ்கிட்ட பிரச்சனைக்கு சொல்யூஷனை கேட்க வேண்டும். இதையெல்லாம் நாம் விட்டுவிட்டு அல்லாஹுடைய சிந்தனை வருவதற்கு முன்னதாக நம்மை போன்ற பலவீனமான மனிதர் இவர்களை நம்பித்தான் இந்த உலகத்தில் தான் பிறந்தேன் என்பது போன்று நீங்கள் மனசு வச்சாதாங்க நடக்கும். இது இந்த மாதிரி வார்த்தை உங்களை நம்பித்தாங்க வந்திருக்க, இந்த மாதிரி வார்த்தை நீங்கள் கைவிட்டுறாதீங்க என்னைய, இந்த மாதிரி வார்த்தை யார் கைவிடுவது, யாரை நம்பி யார் வருவது, யாரை நம்பி மனிதன் உலகத்தில் பிறந்தான், பெற்றவர்கள் பெற்றெடுக்கும் பொழுது இன்னவரை நம்பித்தான் உலகத்தில் பிறக்க செய்தார்களா? அல்லாஹ் மீது அல்லவா நம்பிக்கை ஏற்பட வேண்டும் முழுமையாக. சாதாரண உலக தேவை, சாதாரண விஷயம், இதற்காக நம்முடைய ஈமான் எவ்வளவு பலவீனமாக போச்சு பார்த்தீங்களா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அல்லாஹ் மீது கொள்ளுகிற நம்பிக்கைக்கு பதிலாக நம்மை விட பலவீனமான நம்மை போன்ற ஒரு மனிதனிடத்தில் நம்முடைய தேவைகளையும் கோரிக்கைகளையும் முன்வைக்கிறோம். அதற்காக இது உலகம், மனிதன் ஒரு மனிதனை சார்ந்து வாழ்கின்ற உலகம் தான் இது. தனிமரமாக தனியாக யாரும் வாழ்ந்து விட முடியாது. தவக்குல் அல்லாஹ் மேலே இருக்க வேண்டும். தவக்குல் முசப்பிபுல் அஸ்பாப், இதெல்லாம் சபபு. சபப்னா என்ன? காரணங்கள். இவைகள் எல்லாம் அஸ்பாபுகள். இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பொருளும் என்னது? அஸ்பாபுகள், காரணங்கள், காரண காரணிகள். இவர்கள் எல்லாம் அல்லாஹ் யார்? முசப்பிபுல் அஸ்பாப். இந்த காரணிகளையும் காரணங்களையும் உருவாக்கியவன் அல்லாஹ். அப்ப தவக்குல் எங்க இருக்க வேண்டும்? முசப்பிபுல் அஸ்பாப் மேலே இருக்க வேண்டும். நம்பிக்கை அவன் மேல உறுதியாக இருக்க வேண்டும். உறுதியாக வைத்ததற்கு பிறகு அல்லாஹ் இந்த உலகத்தில் யாரை நமக்கு கை காட்டுகிறானோ அவர்களிடத்தில் நம்முடைய ஆப்ளிகேஷனை வைக்கலாம். அவ்வளோதான், நம்பிக்கையை வைக்க முடியாது. அதுக்காக எனக்கு எவனும் வேண்டாம் அப்படின்னு உட்கார முடியாது. இந்த உலகத்தில் இந்த சமூகமாக வாழ்கின்ற மனிதன் ஒருவரை பிறர் சார்ந்து வாழ்கின்ற உலகம், சார்ந்துத்தான் வாழ வேண்டும். தனிமரமாக தனித்தீவாக யாரும் வாழ முடியாது. அப்படி என்று சொன்னால் ஒருவரை சோறு நீங்கள் சாப்பிடுவோம், சோறு நான் சாப்பிட முடியாது. இந்த சூழலை உருவாக்குபவன் அல்ல, அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். நான் சார்ந்து வாழ்கிறேன், எனக்குரிய அந்த சார்பான விஷயங்களை எல்லாம் எனக்கு சாதகமாக ஏற்படுத்தி நான் கொள்வேன், அல்லாஹ் தான் இதை அமைத்தார் என்று நம்ப வேண்டும். உடல்நிலை சரியில்லை, மருந்து சாப்பிட்றோம், இந்த மருந்தின் மூலமாகத்தான் சுகம் கிடைத்தது என்று எண்ணக்கூடாது. ரெண்டு பிரளால் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு தலைவலி எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த பிரளால் எக்ஸ்ட்ராவை அல்லாஹ் இந்த உலகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறான் மருந்தை, அதை உட்கொண்டேன் அல்லாஹ் தலைவலியை போக்கிவிட்டார். அல்லாதான் முசப்பிப்பு பெனடால் பெனடால் உருவாக்குவேன் அல்லால் அல்லாஹ் உருவாக்கியிருக்கிறான். அதை நான் சாப்பிட்டேன், அல்லாதான் இந்த நோயை பூர்த்தியாக நீக்குனா எனக்கு ஷிஃபா கொடுத்தான். அந்த நம்பிக்கை இருக்கணும். அதுக்காக மருந்தே சாப்பிட மாட்டேன் அல்லாஹ் நம்பிக்கை வச்சுட்டு இருப்பேங்கிறது இஸ்லாம் சொல்லலது. அஸ்பாபுகளை பயன்படுத்தணும், காரணிகளையும் காரணங்களையும் பயன்படுத்தணும். தவக்குல் ஈமானை முசப்பிபுல் அஸ்பாபான அல்லாஹ் மீது வைக்க வேண்டும். இதை பிரித்து பார்க்கணும். எப்படி கால் இருக்கிறனால தான் நான் நடக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த காலை அல்லாஹ் கொடுத்துருக்குறான், நான் நடக்கிறேன்னு நினைக்கணும். இந்த காலை கொடுத்த அல்லாஹ் கடைசி வரைக்கும் இந்த காலை ஆரோக்கியமாக வைப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கணும். அதுதான் காரணம். இந்த கால் இல்லைன்னா என்னாலெல்லாம் நடக்க முடியாது சொல்ல முடியாது. அப்படி இந்த ஷூ போட்டனால தான் என்னால் நடக்கவே முடியல, என்னால் நடக்கவே முடியாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. அல்லாஹ் சரியாகிதான், அல்லாஹ் 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 எல்லா நிலையில் இதெல்லாம் பயன்படுத்தணும், பயன்படுத்தணும். இவைகள் நம்மளுடைய ஈமானை பலவீனப்படுத்தக்கூடாது, இவைகள் நம்முடைய ஈமானை டேமேஜ் ஆக்கிடக்கூடாது. இவைகள் நாம் அல்லாஹ் மீது கொண்ட நம்பிக்கையை அதிகப்படுத்த வேண்டும். அதை மாதிரி செஞ்சுக்கணும். அதுக்காக எதுவுமே நம்பக்கூடாது. எனக்கு அப்படி அர்த்தம் இல்லை. இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி அழுதார்களாம், இப்படி கேட்டோமே நம்ம அல்லாஹ்கிட்ட இல்லை கேட்டிருக்கணும். அல்லாஹ்கிட்ட கேட்டிருந்தா இவனை படைத்த அல்லாஹ் ஒரு நிமிஷத்தில் அவனே அந்த அரசரை பற்றி நம்முடைய சிந்தனை ஏற்படுத்தி விடுவானே. இந்த ஒரு எண்ணத்திற்காக வேண்டிய சிறையில் பல ஆண்டுகள் தங்க வேண்டிய நிலைக்கு அல்லாஹ் ஆளாக்கினான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஏற்பட்ட இந்த சின்ன இடர்களுக்கு தௌபாவாக என்று முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள். இது மாதிரி நிறைய விஷயங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறுல படிப்படிகள் நமக்கு இருக்குது. தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலும் இது தொடர்ந்து போகும் போல இருக்குது. இன்னும் ரெண்டு மூணு வகுப்பு தொடர்ந்து போகும் போல இன்ஷா அல்லாஹ் போகட்டும். ஒன்று நல்ல
நல்ல விஷயங்கள் இதெல்லாம் படிப்போம். இதை படித்தோம், இதை கேட்டோமோ அதன்படி செயல்படுவதற்குரிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.